வணக்கம். இது உங்கள் கல்வி கதிர். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நண்பர்களே? நல்லா இருக்கிறீங்களா? வெளியில் செல்லும் போது கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து செல்லுங்கள் நண்பர்களே. தனி மனித இடைவெளியை கண்டிப்பாக கடைபிடியுங்கள் நண்பர்களே. மேலும் தடுப்பூசியை கண்டிப்பாக செலுத்திக் கொள்ளுங்கள். அப்போதுதான் கொடிய கொரோனாவை வெல்ல முடியும் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு, நமது புதிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பிலார் அசத்துவாரா, அறிவிப்புகள் எப்போது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கல்வி கதிர் சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் வீடியோக்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம தகவலானது எல்லோருக்கும் போய் சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை பார்க்கலாம். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடைபெற்று புதிய அரசானது பொறுப்பேற்று உள்ளது. இந்த புதிய அரசில் பல்வேறு மாற்றங்கள், ஒவ்வொரு துறைக்கும் தனித்துவமான அமைச்சர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக நிதித்துறையை பொறுத்த மட்டில் பல பட்டங்களை பெற்று நிதி மேலாண்மையில் பல நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு அமைச்சர் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அதே போல நமது பள்ளி கல்வித்துறைக்கு புத்துயிர் ஊட்டும் வகையில் அன்பில் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள். நண்பர்களே, இவரை பற்றி பார்க்க போகிறோமானால், இவர் திருவெறும்பூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். மிகவும் இளையவர், 40 வயது கடந்தவர் தான். இவர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் MCA பட்டம் பெற்ற பட்டதாரி. இவர் ஒரு செயல் வீரர் என்றே கூறலாம் நண்பர்களே. இவர் பள்ளிக்கல்வித்துறைக்கு தற்போதைய சூழலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம், சீர்திருத்தம் ஏற்படுத்தக்கூடிய கட்டாயத்தில் மிகுந்த எதிர்பார்ப்புடன் இந்த துறையானது இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. கண்டிப்பாக இவர் இந்த துறையில் பல மாற்றங்களை செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் கல்வித்துறையுடைய சீர்திருத்தங்கள், நடவடிக்கைகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவே அறிகிறோம். அரசு புதிய அரசானது பொறுப்பேற்பதற்கு முன்னரே 5/5/2021 அன்று அனைத்து வகையான ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், சிறப்பாசிரியர் மற்றும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய மே மாதம் 5ஆம் தேதி நிலவரப்படி தகுதி வாய்ந்த நிரப்பத் தகுந்த காலி பணியிடங்களின் பட்டியலை கேட்கப்பட்டுள்ளது. இது 10/5/2021 இறுதி செய்து அங்கே இணை இயக்குநருக்கு கிடைக்கும்படி செய்ய வேண்டும் என்று மின்னஞ்சல் அனுப்பப்பட்டுள்ளது நண்பர்களே. இதனுடைய தொடர்ச்சியாக நமக்கு பல்வேறு ஆசிரியர் நியமன அறிவிப்புகள் தொடர்ந்து வெளிவர காத்திருக்கிறது. இந்த சூழலில் தமிழகத்தை பொறுத்தவரையில் ஆசிரியர் நியமன அறிவிப்புக்கு முன்னர் பல சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியது கட்டாயம் உள்ளது. ஏற்கனவே உள்ள குழப்பங்களை தீர்க்க வேண்டிய ஒரு சூழல் உள்ளது. ஆசிரியர் தகுதி தேர்வு ஆகட்டும், அந்த ஆசிரியர் தேர்வுக்கு எந்த முறையில் ஆசிரியர் நியமனம் செய்வது, ஆசிரியர் நியமன தேர்வாகட்டும், அல்லது ஆசிரியர்களை எந்த முறையில் நியமனம் செய்வது, தேர்வு செய்வது என்பதில் பல குழப்பங்கள் இருக்கிறது. வயது வரம்பு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இது அனைத்திற்கும் வழக்குகளாக சென்று முறையிடுவதை விட அரசு செய்து முடிப்பது ஒரு சாதனையாக இருக்கும், எளிமையாகவும் இருக்கும் என்பதுதான் நாம் பார்க்கிறோம். மேலும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய நம்பகத்தன்மையை மேலும் பலப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நமது புதிய அரசு உள்ளது. நல்ல ஒரு கல்வி அமைச்சர், பள்ளிக்கல்வி அமைச்சர் வந்தால் தமிழகத்தினுடைய நல்ல விடிவு காலம் பிறக்கும் என்பது எல்லாருடைய இயக்கமும் ஆகியிருக்கும். கடந்த காலங்களிலே சரியான சொல்வது ஒன்று செயல் ஒன்று என்று இருந்ததால் பல குழப்பங்கள், நமது தொலைக்காட்சி பேட்டியிலே நம் வாழ்வை கழித்த துயரங்கள் மாறும், இனி கண்டிப்பாக மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளது நண்பர்களே. இதற்காக நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம். கல்வித்துறை சீர்திருத்தங்கள் ஆரம்பமாகிவிட்டது, விரைவில் பல அறிவிப்புகள் வெளிவிடும். அடுத்ததாக கூடுதலாக ஒரு சிறப்பு அம்சத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். முதல்வருக்கு ஒரு முதன்மை செயலர் மற்றும் 3 கூடுதல் செயலர்கள், மொத்தம் 4 செயலர்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் முதன்மை செயலாக தமிழக அரசினுடைய முதன்மை செயலராக உயர்திரு மாண்புமிகு உதயசந்திரன் அவர்கள் முதன்மை செயலராக பொறுப்பேற்கிறதுக்கான ஆணை பிறக்கப்பட்டுள்ளது. இவர்கள் கூடுதலாக 3 செயலர்கள் முதல்வர்களுக்கு, 4 செயலர்கள் பல்வேறு
துறைகளை ஆராய்ந்து திட்டமிட்டு செயல்படுத்துவதற்காக அரசு இயந்திரத்தை உருவாக்க முதலாவது இந்த செயலர்களை மாற்றி அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த அண்மை செய்தியாக இது நமக்கு கிடைத்துள்ளது. இதில் சிறப்பு அம்சம் மாண்புமிகு உதயசந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் நமக்கு வந்து முதன்மை செயலராக கிடைத்தது தான். அதை பார்ப்போம். இன்று பார்த்தீங்கன்னா திரு டி உதயச்சந்திரன் ஐஏஎஸ் பிரின்சிபல் செக்ரட்டரி கமிஷனர் ஆஃப் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. அவங்க டிரான்ஸ்ஃபர்டு டு அண்ட் போஸ்டட் ஆஸ் பிரின்சிபல் செக்ரட்டரி செக்ரட்டரி ஒன் டு சீஃப் மினிஸ்டர் இன் த போஸ்ட் கிரியேட்டட் இன் பேரா ஒன் அபவ். முதலாவதாக அதாவது முதன்மை செயலாளராக வரவும், இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா டாக்டர் பி உமாநாத் ஐஏஎஸ் மேனேஜிங் டைரக்டர் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்பரேஷன் ட்ரான்ஸ்ஃபர்டு அண்ட் போஸ்டட் செக்ரட்டரி நம்பர் டூ அவங்க சீஃப் மினிஸ்டருக்காக. அடுத்து மூன்றாவது பார்த்தீங்கன்னா திரு எம் எஸ் சண்முகம் ஐஏஎஸ் கமிஷனர் ஆஃப் மியூசியம்ஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு அண்ட் போஸ்டட் அஸ் செக்ரட்டரி த்ரீ சீஃப் மினிஸ்டர் கீழே. அடுத்து பார்த்தீங்கன்னா திருமதி அனு ஜார்ஜ் ஐஏஎஸ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷனர் அண்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு அண்ட் போஸ்டட் செக்ரட்டரி ஃபோர் டு சீஃப் மினிஸ்டர் இன் த போஸ்ட் கிரியேட்டட் பேரா டூ அபவ். நான்கு செயலர்கள் பணியிடத்தில் முதன்மை செயலராக உதயநிதி சந்திரன் அவர்கள் இன்று பதவியேற்க இருக்கிறார்கள். அவர்களுக்கான மாறுதல் பணி கொடுத்துள்ளது. நண்பர்களே, உதயநிதி சந்திரன் உதயசந்திரன் அவர்கள் ஏற்கனவே நமது பள்ளி பாடங்களை புதிதாக உருவாக்கியதில் மிக முக்கிய பங்கு வைத்தவர்கள். அனைவருக்கும் தெரியும் அவருடைய மாறுதல் கல்வித்துறைக்கு பெரிய வருத்தம் அளித்தது. அனைவரும் ரொம்ப மிகுந்த கனத்த இதயத்தோடு அவரை அந்த மாறுதல் பெற்ற செய்தியை கேட்டோம். தற்போது அவரே முதன்மை செயலராக தமிழகத்தில் பொறுப்பேற்பது நீங்கள் நினைத்து பாருங்கள். அப்போ நம்ம கல்வித்துறைக்கு வசந்த காலம் வந்து விட்டது என்று தான் இதிலிருந்து நமக்கு தெரிகிறது. நண்பர்களே, பல ஏற்றங்கள் வரும். அவர்கள் ஏற்கனவே பாடப்புத்தகங்களில் நீட் தேர்வுக்கு இணையான பள்ளி பாடப்புத்தகங்களை உருவாக்கி இன்று பல அரசு பள்ளி மாணவர்கள் நீட் தேர்வு வெற்றி பெற்று மருத்துவராக கனவை காணதற்காக மிக உதவியாக இருந்த முதன்மை செயலர் அவர். அதனால அவர் வந்து பள்ளி கல்வித்துறையில் தொடர்ந்து இன்னும் பல காலங்கள் இருந்தால் பல அருமையான செயல் திட்டங்களை வகுப்பார், பல ஆசிரியர் நியமனங்களை செய்வார், பல புதுமைகளை புகுத்துவார் என்று நாமெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தோம். அந்த சூழலில் ஒரு சில அரசியல் காரணங்களாக அவர் மாற்றப்பட்டது மிகுந்த வேதனை அளித்தது. தற்போது மறுபடியும் அவர் முதன்மை செயலராக பொறுப்பேற்றிருக்கிறது நமக்கு அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி அடையக்கூடிய செய்தி. மேலும் நான்கு செயலர்கள் இருப்பதால் முதல்வருக்கு பல செயல்களை அரசின் திட்டங்களை விரைவில் செயல்படுத்த ரொம்ப எளிமையாக இருக்கும். மேலும் கூடுதல் சிறப்பு அம்சமாக பள்ளிக்கல்வி அமைச்சர் மிக இளம் வயது பள்ளிக்கல்வி அமைச்சர் நல்ல ஒரு பட்டதாரி செயல் வீரர் அவர்களும் நமக்கு தமிழகத்துக்கு தற்போது கிடைத்து இருப்பதால் இனி பல கல்வி சீர்திருத்தங்களை மேற்கொள்ள துடிப்போடு செயலாற்ற முதன்மை செயலரோடு இணைந்து அவருடைய ஆலோசனையின் பேரில் பல புதிய ஆசிரியர் நியமன அறிவிப்புகளும் விரைவில் வர காத்திருக்கிறது. நண்பர்களே, நீங்கள் எந்தவித கவலையும் அடைய வேண்டாம். நம் பள்ளி கல்வித்துறைக்கு இனிமேல்தான் விடிவு காலம் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். இந்த 10ஆம் தேதிக்கு பிறகு நமக்கு வந்து அந்த எத்தனை காலி இடங்கள் என்ற தகவலானது அரசுக்கு கொண்டு சேர்க்கப்படும். அப்படி கொண்டு சேர்த்த பின்னர் அதை எப்படி நிரப்புவது, ஆசிரியர் தகுதி தேர்வு உள்ள சிக்கல்களை எப்படி கையாளுவது, வயது வரம்பை எப்படி மாற்றுவது என்று போலாம் பல ஆய்வுகள் நடத்தி விரைவில் ஒரு மாதத்திற்குள்ளாக, அதாவது நாம் ஏற்கனவே சொல்லிருக்கோம் June 3 அந்த தேதிக்குள்ளாகவே நமக்கு பல அறிவிப்புகள் நல்ல அறிவிப்புகள் வெளிவரும். நண்பர்களே, நம் ஆசிரியர் நண்பர்கள் அனைத்து பேரும் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டிய காலம், புத்துணர்ச்சியோடு இருக்க வேண்டிய காலம். விரைவில் நமக்கான வாய்ப்புகள் வரப்போகிறது நண்பர்களே. வெற்றி நிச்சயம் நண்பர்களே. முடியாது என்று எதுவும் இல்லை நண்பர்களே. முடியும் என்று முயன்றிடுங்கள், முயற்சியால் வென்றிடுங்கள். தொடர்ந்து புதிய மாற்றங்கள் மற்றும் பல்வேறு நியமன அறிவிப்புகள் அதனுடைய பல தகவல்களை நாம் உடனுக்குடன் கொடுத்துருவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி தான் உங்களுக்கு அந்த தகவல்லாம் உடனே உடனே கிடைக்கும். இதுவரை கல்விக்குதிரி சேனலை பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் நடிகை கூறுகள், இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கல்விக்குதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.